உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி தெரியுங்களா? சைலேஜ் தயாரிப்பு இல்லை வந்து ஊறுகாய்ப்பில் தயாரிப்பு, இதை பற்றி தான். பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் தான் அதை கேட்டிருப்பீங்க, பல பேர் அதை கேட்டிருக்க மாட்டீங்க. சைலேஜ் அப்படிங்கிற வேர்டு வந்து ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக நம்ம சேனல் வந்து கேம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி நான் போடலன்னு சொன்னால் மேலே வந்து ஐகார்ட் பட்டன் போடுறேன், ஸோ ஜஸ்ட் ஒரு செக் பண்ணி பாருங்கள். அந்த அக்ரிகல்ச்சர் கேமில் மாட்டுக்கு ஒரு தீவனம் தரக்கூடிய பயிராக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைலேஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வராங்க. இது எந்த மாதிரி சைலேஜ், என்னென்னு சிம்பிளாக நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊறுகாய் சாப்பிடுவோம். ஊறுகாய்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா பழங்கள் அதிகமாகிடும். அந்த பழங்களை எல்லாமே யூஸ் பண்ண முடியாமல் சில என்ன பண்ணுவாங்க, உப்பின் மூலமாக என்ன பண்ணுவாங்க, நொதிக்க வச்சு ஃபெர்மெண்டேஷன் பண்ண வச்சு பாட்டில் அடைச்சி நமக்கு வந்து ஊறுகாயை தருவாங்க. அதை நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், ஊறுகாயை வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி சேம் கான்செப்டை பயன்படுத்தி ஒரு செடியை முழுக்க அறுத்து அதை வந்து நொதிக்க வச்சு மாட்டுக்கு பசுந்தீவனமாக, அதாவது எப்படி வந்து நம்ம ஊறுகாயை சாப்பிட்றோமோ வருஷம் ஃபுல்லாக நமக்கு அந்த டேஸ்ட் வந்து வருஷம் ஃபுல்லாக கிடைக்குதோ, அதே போல் ஒரு வறட்சியில் இந்த பயிரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வருஷம் ஃபுல்லாக இந்த மாட்டுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட சைலேஜ் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சொல்கிறேன், நம்ம சிம்பிளாக சைலேஜுங்கிறது ஒன்றுமே கிடையாது. நான் முதல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மக்காச்சோளம் வளர்க்குறீங்க, மக்காச்சோள் 90 நாள் இல்லை 80 நாள் என்ன பண்ணுறீங்க, பச்சையாக இருக்கப்பே அந்த செடி வந்து அந்த கதிரெலாம் வரப்போ என்ன பண்ணுறீங்க, அது அறுத்துறோம். நம்ம அதை அறுத்து சாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி பீஸாக அறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி அதை நல்லா மெரிச்சு வண்டியை விட்டு மெரிச்சு அதை ரெடி பண்ணால் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, சைலேஜ் இல்லை வந்து ஊறுகாய்ப்பில்ன்னு சொல்லிட்டு. இதை வந்து மக்காச்சோளத்தை மட்டும் தான் அப்படியே பண்ணணும்னு கிடையாது, மக்காச்சோளத்தில் பண்ணலாம், சோளத்தில் பண்ணலாம், அல்ஃபா அல்ஃபா அப்படிங்கிற புல்லில் பண்ணலாம், இல்லை நேப்பியர் கிராஸ் அதில் பண்ணலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெல், கோதுமை, ஓட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தா முழுக்க முழுக்க செடியோடு சேர்த்து தான் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு சிறந்த தீவனம். இதை நீங்கள் மாட்டுக்கு போட்டால் மாடு வந்து பாலை சும்மா சூப்பராக கறக்கும், அப்படிப்பட்ட தீவனம் இது. மாடுகளுக்கு மட்டும்லாம் பெரும்பாலும் சில இடங்களில் ஆடுக்கு தராங்க, கோழித்தனமும் பயன்படுத்துகிறாங்க. இந்த செடி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் இல்லை, ஓட்ஸ் நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு பேர் ஓட்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹேவை நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு பேர் ஹேலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் பிரதானமாக ரெண்டு டைப் இருக்குங்க. இந்த ரெண்டு டைப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டைப்பில் மொதல் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்கர் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு, செகண்டு பார்த்திங்கன்னா பேல் மெத்தடு. என்னடா இது பங்கர் பேல் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இந்த பயிரை வந்து ரெண்டு வகையாக நம்ம வந்து நொதிக்க வச்சு இந்த பில்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம், இந்த பயிரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பங்கர் மெத்தடுங்கிறது நல்லா பெரிய பா ஷேப்பில் சிமெண்ட் தொட்டியை நம்ம கட்டிட்டு என்ன பண்ணுவோம், இந்த செடிகளை ஃபுல்லாக இந்த மக்காச்சோளத்தையோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், உள்ளே போட்டு எல்லாத்தையும் டிராக்டரில் மேலே ஏற்றி நல்லா மெரி 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 மெரிப்பாங்க. அது எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி அதுக்குள்ளே இருக்க எல்லா காற்றுமே வெளியே வந்து அதுக்கு மேலே லாஸ்ட்டு ஒரு பர்தா போட்டு மூணுனா பா ஷேப்பில் இருக்கக்கூடியது, அது பேர் தான் இந்த பங்கர் மெத்தடில் ஊறுகாய்ப்பில் சைலேஜ் ரெடி பண்ணுறது. செகண்ட் பேல் மெத்தடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி அறுக்கிறப்ப என்ன பண்ணும், பேல் ரோலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வக்கல் சுற்று வக்கோல் சுற்று மட்டும் சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பேல் மெத்தட் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா செடியுமே என்ன பண்ணும், அந்த அறுக்கிற மக்காச்சோளத்தை என்ன பண்ணும், வண்டி உள்ளவே சுற்றி சுற்றி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி என்ன பண்ணும், சுற்றி ஒரு பேல் மாதிரி அதாவது ஒரு பெரிய ரோல் மாதிரி மாற்றி பிளாஸ்டிக்கால் சுற்றி வச்சிடும். இது என்ன பண்ணும், 20-30 நாளில் நொதிச்சு வந்து நமக்கு வந்து நல்ல மாட்டுக்கு தேவையான தீவனத்தை வந்து சூப்பராக தரக்கூடியது. நார்த் அமெரிக்கா, நார்த் வெஸ்டர்ன் யூரோப்பு, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த பங்கர் மெத்தட் பயன்படுத்துகிறாங்க. லண்டன் போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த பேல் மெத்தட் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த பேல் மெத்தடை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா 30-40% மாய்ச்சர் அந்த ஈரப்பதத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அழுந்து எடுத்துடுறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஆனோரோபிக் கண்டிஷன், அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டால் நம்ம நொதிக்க வைக்கணும்னு சொல்லியாச்சு. நொதிக்க வைக்கும்போது சுத்தமாக ஆக்சிஜன் இருக்கவே கூடாது. இது தயாராக பார்த்தோன்னா பெரும்பாலும் பேல் மெத்தடில் 2 வாரமாகவும் நமக்கு பங்கர் மெத்தடில் கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வெப்பம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-71 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். நுண்ணுயிர்களும் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக நுண்ணுயிர் போட்டு சீக்கிரமாக நீங்கள் பண்ணாலும் நினச்சி பண்ணலாம். ஸோ நம்ம இதோட ஹிஸ்ட்ரி பற்றி இப்போ தெரிஞ்சுப்போம். நமக்கு எல்லாமே கண்டிப்பாக டவுட் இருக்கு நண்பா, இந்த சைலேஜை யாருப்பா மொதல் மொதல் கண்டுபிடிச்சது, வேலை இல்லாமல் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 19வது நூற்றாண்டில் ஜெர்மனியில் என்ன பண்ணிட்டாங்க, பதப்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அப்போவே மாட்டுகளுக்கும் கால்நடைகளுக்கும் அதை தீவிரமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதை சயின்டிஃபிக்காக இந்த மாதிரி பண்ணால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்டூரி இல்மாரி விட்ரானாம் அப்படிங்கிற ஒரு நண்பர், ஒரு சயின்டிஸ்டாக அவன்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, இந்த சைலேஜுங்கிறத நியூ மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காரு. சரி ஓகே, எல்லாமே ஓகேப்பா, சைலேஜ் பற்றி இவ்வளோ சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் இது சாத்தியமாக சைலேஜ் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டால் 100% சைலேஜ் சில மாவட்டங்களில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. சாதாரண மக்காச்சோளமே இதுக்கு போதும் உங்களுக்கு. சாதாரண மக்காச்சோளத்தை நமக்கு பார்த்திங்கன்னா 10-12% புரதம் கிடைக்கும், அதை நம்ம மாட்டுக்கு அப்படியே நம்ம எடுத்து போடுவோம். பட் இந்த சைலேஜ் முறையில் நம்ம என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட 15% அதிகத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா புரதம் வந்து அந்த மக்காச்சோளத்தை தங்கி நிற்குது. இதை நம்ம மாட்டுக்கு கொடுக்க பால் வந்து சூப்பராக கறக்குது. அது மட்டும் இல்லாமல் வருஷம் முழுக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலேஜ் நமக்கு வந்து சேவ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போனா மாட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 70 நாள் ஆன மக்காச்சோளத்துலேருந்து நம்ம வந்து
இந்த சைலேஜ் ரெடி பண்ணிக்கலாம். வறட்சி பகுதியிலையும் தண்ணியே சுத்தமாக இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தீவனப்புல் வளர்க்க முடியாது. சில இடங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக தண்ணி கிடைக்காதுங்க, தீவனப்புல்லே வளர்க்க முடியாது. அந்த மாதிரி சில இடங்களில் கண்டிப்பாக நீங்கள் சைலேஜ் பயன்படுத்தினா உங்களுக்கு கால்நடைகளுக்கு தீவனத்துக்கு பிரச்சனையே கிடையாது, பால் அதிகமாக உற்பத்தி பண்ணும். பெரும்பாலும் நகரங்களில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பேல் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேல் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அது வந்து இடவசதி ரொம்ப கம்மி, நம்ம அந்த சுற்றி சுற்றி என்ன பண்ணலாம், ஒன்றுக்கு மேலே ஒன்று கூட அடிக்க வச்சுக்கலாம். பட் விவசாய நிலங்கள் வச்சுருக்கோங்க, கிராமத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பங்கர் மெத்தடே ட்ரை பண்ணுங்கள். பங்கர் மெத்தட் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 10 மாடு வச்சுருக்கீங்கன்னா பங்கர் மெத்தடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ரேஷியோ சொல்லிடுறேன், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பங்கர் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50-11-5 லென்த்து, பிரத்து, ஹைட்டு, உயரம் எல்லாமே பார்த்துங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கட்டிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 50 டன் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா செடி வந்து உங்களுக்கு இதுலேருந்து கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். அந்த 6 மாதத்துக்கு நீ என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அதிகபட்சம் மக்காச்சோளம் 70-80 நாள் வளர்ந்தாலே போதும். எல்லாத்தையும் நீங்கள் இந்த பங்கர் மெத்தடில் போட்டு என்ன பண்ணோம், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மக்காச்சோளத்தை பயிரை வெட்டி வெட்டி கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், டிராக்டரில் மேலே ஏறி மெரிக்க 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 என்ன ஆகும், அது உள்ள எல்லா ஆக்சிஜனுமே வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ டன்னு கொட்டணுமோ எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா நிறவிட்டு ஜேசிபி வச்சோ லாரி வச்சோ நல்லா நிறவிட்டிங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், பர்தா போட்டு நல்லா டேம்பராக மூடிடணும். மழை பெஞ்சால் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட்லேயோ இல்லை வந்து ஃப்ரண்ட் சைடு எல்லா தண்ணி வந்து சுத்தமாக உள்ளே போகவே கூடாது. இப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பங்கர் மெத்தடில் கிட்டத்தட்ட 35-40 நாளுக்குள்ளே இந்த எல்லா மெத்தடுமே ரெடி ஆகி அந்த நீங்கள் கட் பண்ண அந்த மக்காச்சோளம் வந்து க்ரீன் கலர் வந்து கொஞ்சமாக ஒரு பிளாக் கோல்டன் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ இதை நீங்கள் கால்நடைகள் கொடுக்குறப்ப கால்நடைகள் விரும்பி சாப்பிடும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு சைலேஜ் வந்து கண்டிப்பாக மாட்டுக்கு ரெடி ஆகிடும். நம்ம என்ன தான் மாட்டுக்கு தீவனம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு தீவனத்தை கொடுக்குறப்ப அடர் தீவனத்தோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். பெரும்பாலான விவசாயிகள் இப்போ வந்து மாட்டு பண்ணை கைவிட்டு வந்து எல்லாம் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த சைலேஜுங்கிற மெத்தட் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரியலாம் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.